KDH Holidays in Adiradi Sutula offer Verum ₹13,500 Rubail Nangi Ravu Aindhu Pagal Konda Andaman Sutula Munpadivu Seiya Kadaisinal November 25 Todarbukku 8220834861 Nuzhaivu Kattanam Thani Melum Vivarangalukku Description ஐ பார்க்கவும் என்னிடம் நேருக்கு நேர் சவால் விட்டார் என்று மக்கள் திலகம் MGR அவர்கள் சட்டசபையிலே ஐயா தாளிங்கநாடார் அவர்களை பற்றி பதிவு செய்து அது தினமலர் தினத்தந்தி போன்ற செய்திகளை பாக்ஸ் நியூஸாக வந்த அந்த செய்தி தான் தாளிங்கநாடார் யார் என்பதை நோக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். கடலில் போய் குளிக்காண்டா எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு ஒரு அரசாங்கம், நீங்கள்லாம் என்னங்க சீஃப் மினிஸ்டர் இப்படியே கேட்டார். இந்த வார்த்தையே கேட்டுட்டார். இதுக்காகவா நாங்கள் கேரளாவில் இருந்து போராடி தமிழ்நாட்டோட வந்து சேர்ந்தோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து RSS விழாவில் விஜயதசமி விழாவில் நாக்பூரில் அழைக்கப்பட்டதில் தாளிங்கநாடார் ஒருத்தர் அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ பால் தாக்கரேட்ட வந்து தாளிங்கநாடார் அன்னைக்கு சொன்னது, நீங்கள் தமிழர்களை எதிர்காண்டாம், தமிழர்கள் தேசபக்தர்கள். அவர் சொல்லும்போது அது வந்து அன்னைக்குள்ள இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே மிஸ்டர் நாடார் சஜஸ்டட். ஒரு அக்ரஸிவ் டோன்ல தான் அவருடைய பேச்சுகள் இருந்திருக்கு இல்லையா? அக்ரஸிவ் டோனுங்கிறத விட டிசிசிவ் தீர்க்கமான ஒரு குரலா இருக்கும். அடிச்சா திருப்பி அடிப்பானா இவனும் கைவிட மாட்டான். தாளிங்கநாடார் வந்து 80% வாக்குகளை பெற்று நார்வேல் மக்களவையில் வெற்றி பெறாரு. இந்தியாவிலே 80% வாக்குகளை பெற்று மக்களவையில் வெற்றி பெற்றது அவருக்கு பிறகு நரசிம்மராவ் இருக்கும்னு நினைக்கிறேன். தாளிங்கநாடார் கிறிஸ்தவர்கள் ஓட்ட கடலில் தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு நேசமணி ஆதரவாளர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. தாளிங்கநாடார் வந்து விளக்கம் கொடுத்து தான் பார்த்தார். தேலாம் டைமில் நல்ல காலத்திலே ஒரு மதத்தை ஒரு அரசியல்வாதி பேச மாட்டாப்புல, அதனால் எலெக்ஷன் காலத்தில் எப்படி சொல்லுவோம்லாம் சொல்லி தான் பார்த்தாங்க. யாரும் அதை கேட்டுக்கல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரு தாளிங்கநாடார் அவர்கள் கொடுத்தாங்களா சார்? MGR வந்து என்னதான் இருந்தாலும் இந்துக்களுக்கு விரோதி இல்லை, திமுக நாத்திக கருத்துக்களும் இந்துக்களுக்கு விரோதமான கருத்துக்களையும் சொல்லும், நீ வந்து ரெண்டையும் ஒன்றா பார்க்கணும்னு சொல்லக்கூடிய உன்னோட சினிமா பாணி இதை வந்து விட்டுரு. இந்து இளைஞர்களை இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்க வேண்டியது உங்கள் கடமை. எனக்கு வயசாகுது, சித்திரகுப்தன் என்னை அழைக்கிறான், என்னோட நாட்கள் என்னப்படுதுன்னு பேசினார். பேசும்போதே மேடையில் இறந்துட்டார். தாளிங்கநாடார் வந்து இந்து இயக்கத்துக்காக அவர் உழைத்த உழைப்புக்கு தக்கன மரியாதையை வந்து இந்து இயக்கங்கள் அவருக்கு கொடுக்கல. அது அண்ணாமலை வந்து நிச்சயமாக அதை செய்வார்னு நான் கருதுறேன். தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமாக திகழும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் திறனாய்வாளர் மதிப்பிற்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் ஆதன் அருள்வர்மன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி, மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து ஆதன் தமிழில் பல தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் வந்து நீங்கள் நிறைய தடவை பேசியிருக்கிறீங்க. சமூகம் தாண்டி, கருத்தியல் தாண்டி மக்கள் மத்தியில் எப்படி அவங்க தலைவர்களாக உருப்பெற்றாங்க அப்படிங்கிறது நீங்கள் நிறைய விவாதம் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக பார்க்கப்பட்ட ஒரு நபர் மதிப்பிற்குரிய திரு தாளிங்க நாடார் அவர்கள். ஸோ இந்த தாளிங்க நாடார் அவர்கள் எப்படி வந்து இந்திய தேச காங்கிரஸில் இருந்திருக்கிறாரு, காமராஜரோட பயணிச்சிருக்கிறாரு, தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் இந்து முன்னணியினுடைய தமிழகத்தின் தலைவராகவே பரிணாமம் பெற்றிருக்கிறாரு. ஸோ இவருடைய லைஃப்பை பார்க்கும்போது நிறைய கருத்தியல் ரீதியான பரிமாற்றங்கள் இருந்திருக்குது. அவர் இயல்பிலேயே எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வந்து துவங்கினார், அரசியல் பயணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அவரை பற்றி சில நடவடிக்கைகள் சார். நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா தாளிங்க நாடார் அவர்களை பற்றி என்னுடைய எனக்கு தெரிஞ்ச நேரடியாகவும் வரலாற்று ரீதியாகவும் அவரை பற்றி தெரிந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல ஐயா தாளிங்க நாடாருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு எதுன்னா, தமிழக முதல்வர் மக்கள் திலகம் MGR அவர்கள் சட்டசபையில் அவரை பற்றி பதிவு செய்த ஒரு நிகழ்வு தான். முன்னாள் MP என்னிடம் நேருக்கு நேர் சவால் விட்டார் என்று மக்கள் திலகம் MGR அவர்கள் சட்டசபையிலே ஐயா தாளிங்க நாடார் அவர்களை பற்றி பதிவு செய்து அது தினமலர் தினத்தந்தி போன்ற செய்திகளில் பத்திரிகைகளில் பாக்ஸ் நியூஸாக வந்த அந்த செய்தி தான் தாளிங்க நாடார் யார் என்பதை நமக்கு நோக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், மண்டைக்காடு கலவரம் தொடர்பாக அமைதி கூட்டம் நடந்தது. அப்போ அமைதி கூட்டத்தில் ஒரு தீர்வு வரணும், கடலில் போய் குளிக்கக்கூடாது யாருன்னு மீனவர்கள் பிடிவாதமாக சொல்கிறாங்க. கடலில் போய் குளிக்கிறதுல பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுக்கணும். குளிக்க போகும்போது இங்கே ஓம் காளி ஜெய் காளி போன்ற கோஷங்கள், அது மீனவ சமூக சகோதரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம், இதெல்லாமே வந்து
மீண்டும் வந்து அமைதி கிடக்கூடிய ஒரு சூழல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லும்போது அமைதியை நிலைநாட்டுவதற்காக எம்ஜிஆர் கடைசியாக எடுத்து வச்ச ஒரு கருத்து என்னென்னா, நீங்கள் இந்துக்கள் கடலில் போய் குளிக்காமல் இருந்தால் என்னங்கிற ஒரு கருத்தை எம்ஜிஆர் எடுத்து வச்சார். இந்த கருத்தை கேட்டதுமே அந்த அமைதி கூட்டத்தை சேர்ந்து கொண்ட இந்து தலைவர்கள் எல்லாமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் தாலிங்க நாடார் வந்து எம்ஜிஆரை நேருக்கு நேராக கேட்ட கேள்வி என்னென்னா, கடலில் போய் குளிக்காண்டா எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு ஒரு அரசாங்கம், நீங்கள்லாம் என்னங்க சீஃப் மினிஸ்டரு, இப்படியே கேட்டார். இந்த வார்த்தையே கேட்டுட்டார். இதுக்காகவும் நாங்கள் கேரளாவிலிருந்து போராடி தமிழ்நாட்டோடு வந்து சேர்ந்தோம். சரி, அங்கே யார் கடலில் போய் குளிக்கிறாங்க தெரியுமா? எல்லாம் நம்ம இந்து சகோதரிகள் தான், கேரளாந்தோருடைய இந்து சகோதரிகள் தான் கடற்கரையில் போய் குளிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் ஆரம்பித்தார். ஆரம்பிச்சுக்கிட்டு, சரி உங்களால் பாதுகாப்பு தர முடியலன்னா வெல் உங்கள் போலீஸை விலக்கிடுங்க, இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சிறான்னு பார்த்துக்கலாம், எங்களை பாதுகாத்துக்கிட எங்களுக்கு தெரியும், உங்கள் போலீஸெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான கருத்தை கூறிட்டு வெளியேறினார். அப்போ மதிப்புக்குரிய ஜேபிஆர் அவர்கள், எம்ஜிஆரின் விசுவாசி, அவர் வந்து ஐயா வெளியேறாண்டாங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல வந்து தான் ஒரு எம்ஜிஆரின் விசுவாசிங்கிறத காட்டக்கூடிய அளவில் அதை தடுக்க முயற்சி பண்ணார். இந்த அமைதி கூட்டம் அப்படியே முடிவடைந்தது. அந்த அமைதி கூட்டத்தின் நிகழ்வுகளை எம்ஜிஆர் வந்து சட்டசபையில் பதிவு செய்தார். அப்போ அன்னைக்கு என்ன ஒரு மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டனா, இந்துக்களுக்காக ஒருத்தர் போல்டாக ஒரு முன்னாள் எம்பி வந்து குரல் கொடுக்குறாருங்கிற ஒரு சூழல் வந்தது. அதன் பிறகு அவர் இந்து முன்னணியோட ஒரு அமைப்போட தலைவராக, மாநில தலைவராகலாம் உறுதி பெற்றார். அதற்கு பிறகு அவர் இந்து முன்னணி அமைப்பில் தன்னுடைய பணிகளை செய்தார். குறிப்பாக இந்துக்கள் தொடர்பான மதமாற்றம் இதெல்லாம் எதிர்க்கெதிரான பிரச்சாரங்கள், தென் சின்ன சின்ன குட்டி கதைகள், இந்துக்களை பற்றி வாலறிஞர் நரிக்கதை இந்த மாதிரிலாம் கதை எல்லாம் பேசி நிறைய மீட்டிங்களெல்லாம் பேசுவார். அப்பெருந்தன்மையாக அவர் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா, இந்த இயக்கத்துக்கு தாய் தந்தையெல்லாம் ராமகோபாலன் தான், அவர் வந்து தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த இயக்கத்தை இது பண்ணார். நான் வந்து என்னுடைய கடந்த கால அரசியலில் உள்ள காயங்கள் இதெல்லாம் அடிப்படையில் நான் இந்த இயக்கத்தை இப்போ வந்து முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேங்கிறதையும் அவர் பெருந்தன்மையாட்டே சொல்வார். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்களையும் சுற்றுப்பயணம் செய்தார். நாக்பூர் ஆர்எஸ்எஸ் விழாவில் வந்து சிறப்பு அழைப்பாளராக ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து அவரையும் பால் தாக்கரையும் அழைச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து ஆர்எஸ்எஸ் விழாவில், விஜயதசமி விழாவில் நாக்பூரில் அழைக்கப்பட்டதில் தாலிங்க நாடார் ஒருத்தர் அழைக்கப்பட்டிருந்தார். ஹெச்எல் கம்ப்யூட்டர் கம்பெனி ஷிவ் நாடார் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரையும் அழைக்கப்பட்டதான் நான் கருதுகிறேன். அந்த இந்து முன்னணி தலைவர் தாலிங்க நாடார் கலந்துக்கிட்ட அந்த ஆர்எஸ்எஸ் விஜயதசமி விழாவில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் வந்து பால் தாக்கரே. அப்போ பால் தாக்கரேட்ட வந்து தாலிங்க நாடார் அன்னைக்கு சொன்னது, நீங்கள் தமிழர்களை எதிர்க்காண்டாம், தமிழர்கள் தேசபக்தர்கள். ஸோ அந்த நேரத்தில் அங்கே வந்து தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டைகள் நடந்துகிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில், எண்பதுகளில். அப்போது அவர் சொல்லும்போது, நீங்கள் வந்து உங்களோட செல்வாக்கை என்டையர் மகாராஷ்டிராவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், மும்பையில் உள்ள தமிழர்களை நீங்கள் எதுக்கிறது வந்து தேவையில்லை, தமிழர்கள் வந்து தேசபக்தர்கள்ங்கிறத கருத்தை சொன்னார். அது வந்து அன்னைக்குள்ள இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே, மிஸ்டர் நாடார் சஜஸ்டட் தட் பால் தாக்கரே ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் என்டையர் மகாராஷ்டிரா, ஹி ஷுட் நாட் அப்போஸ் தமிழியன்ஸ் ஹூ ஆர் நேஷனலிஸ்ட்ங்கிற இதில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து செய்தி வெளியிட்டிருந்தது. ஸோ அவர் இந்து ஒரு கான்செப்டுக்குள்ளே அங்கே போனாலும், ஒட்டுமொத்த தமிழர்கள் வந்து மும்பையில் பால் தாக்கரேயோட ஆட்களால் இது பண்ணும்போது இவர்களையும் மிகப்பெரும்பகுதி இந்துக்கள்ங்கிறத பால் தாக்கரேட்ட எடுத்து சொல்லி அப்சர்வ் பண்ணாரா பால் தாக்கரே? அதை நிச்சயமாக அதை உள்வாங்கிக்கிட்டாரு. அதற்கு பிறகு தான் பால் தாக்கரேயோட சிவசேனா மும்பையில் மட்டுமுள்ள கட்சிங்கிறது வந்து என்டையர் மகாராஷ்டிராவுக்கு அதோட தன்னோட பேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதும் நம்ம வரலாற்று ரீதியாக காலவரனோட பார்த்தா நமக்கு தெரியும். எண்பதுகள் இதில் இன்னும் இவரோட சம்பவங்கள் பார்த்தா வந்து அச்சப்பட மாட்டார் எதுக்கும். மிகப்பெரிய கலவர காலங்கள்லையும் வந்து அவர் வந்து எந்த பாதுகாப்பு வளையத்துக்கும் ஒரு அக்ரஸிவ் டோனில் தான் அவருடைய பேச்சுகள் இருந்திருக்கு இல்லையா? அக்ரஸிவ் டோனுங்கிறத விட டிசிசிவ் தீர்க்கமான ஒரு குரலாக இருக்கும். அடித்தா திருப்பி அடிப்பானா இவனு கைநீட்ட மாட்டான் சொல்லுவார். அதே மீறி ஒரு கல்லால் அடிச்சிட்டோம்னா ரெண்டு கல்லால் திருப்பி அடிம்பார். இது இந்த பக்கம் சொல்லலாம். ஃபஸ்ட்டில் அவர் வந்து சொல்கிறது வன்முறைக்கு போக மாட்டார், அடித்தா திருப்பி அடிப்பானா இவனு கைநீட்ட மாட்டாங்கும் போது, நீ வந்து உன் மேலே ஒருத்தன் கை வச்சான்னா நீ திருப்பி அடிப்ப, அந்த
ஒரு தெம்போடையும் திராணியோடையும் நீ இருந்தால் போதும், உன் மேலே அவன் கை வைக்க வரமாட்டான், ஏன்னா நீ திருப்பி அடிச்சிருவனே அவனுக்கு தெரியும், அது இந்துக்களுக்கு முதல்ல போதுங்கிறதான் அவர் சொல்வார். அது பிறகு ரேராக சில இடங்களில் தான் ஒரு கல்லால் அடித்தா ரெண்டு கல்லால் திருப்பி அடிங்கிறத சொல்வார். எல்லா மீட்டிங்லையும் அடித்தா திருப்பி அடிப்பானா இவனும் கை நீட்ட மாட்டான், அந்த இடவில் நீ செல்ஃப் டிஃபென்ஸில் கரெக்டாக இருந்தால் போதுங்கிற அந்த பாணியில் தான் பேசுவார். ஸோ தீர்க்கமாக டிசிசிவாக பேசுவார் தவிர அக்ரஸிவ் டோன் வந்து சொல்ல முடியாது. ஆனால் அவரோட இறுதி காலகட்டம், அதாவது ஒரு 80s பற்றி நம்ம கரெக்டாக ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி தான் நேர்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளைமேக்ஸ் வந்து நம்ம துவங்கியிருக்கிறோம். அவருடைய தூக்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஐடியாலஜிக்கலாக அவர் எப்படி இருந்தார், எப்படி காமராஜர் ஐயாவில் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ்குள்ளே வந்தார்ன்றதை நம்ம கேள்விப்படுறோம். அந்த சமூகம் எப்படி நடந்துச்சு ஆக்சுவலி? அவர் ஆரம்பத்தில் திருவிதாங்கூர் தமிழ்நாடு திருத்தமிழர் இயக்கம், அந்த கேரளாவில் உள்ள கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, செங்கோட்டை பகுதி, இவர் தேவிகுளம் பீர்மேடு பகுதியெல்லாம் தமிழ்நாட்டோட சேர்ந்தன்னு மார்ஷல் நேசுமணியும் இவரும் சேர்ந்து தான் இயக்கம் நடத்தினாங்க போராளிகள். ஆமாம், அதில் நான் டு காலேஜ் பேடு மாசுமணி நேசமணி மாஸ் லீடர், நம்ம மாஸ் லீடர். பட் இவருக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருந்தது. இந்துக்கள் மத்தியில் தாலிங்க நடாருக்கும் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருந்து நேசமணி எஸ்னாண்டடி மாஸ் லீடர். நம்ம அதில் தவறான தகவலை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நான் ஐயா கூட தாலிங்க நடார் கூட இருந்தவனாலும் கூட நேர்மையாக உண்மையை பதிவு பண்ண விரும்புகிறேன். அந்த சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் இவர் தாலிங்க நாடார் வந்து ஹிந்து மகாசபா கேரளாவுக்கு துணைத் தலைவராக இருந்தார். ஓகே, நம்ம நோக்கம் வந்து கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டோட பிரிஞ்சு வரணும், அப்போ நீங்கள் ஹிந்து மகாசபை இதுக்கு துணைத் தலைவராக ஒரு கரண்ட் பொசிஷனில் இருந்திருக்கிறார் இருந்தார் இந்து அமைப்புக்கு துணைத் தலைவராக, கேரள ஹிந்து மகாசபாவுக்கு துணை சபா தலைவராக இருந்தார். அப்போ அந்த கூட்டத்தில் நேசமணி கேட்குறாரு, நீங்கள் வந்து நம்ம வந்து நாயர் இவங்களோட அக்ரஷன்லேருந்து இங்கே வரணும்னு விரீங்க, நீங்கள் நாயர்கள் தலைவராக இருக்கக்கூடியதில் துணைத் தலைவராக இருக்கிறீங்களே, இது எப்படிங்கிறத தாலிங்க நாடாட்ட கேட்கும்போது தாலிங்க நாடார் ஒன்றே நேசம் பண்ணிகிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து சிஎஸ்ஐ டைசிஸில் வந்து செக்ரட்டரியாக அங்கே இருக்கிறீங்களே, அது மலையாளிஸ் இருக்கிறாங்க, நீங்களும் இருக்கிறீங்களே, அது எப்படி நீங்கள் மட்டும் கேரள கிறிஸ்தவ சபையில் வந்து ஒரு பெரிய காரியதரிசியாக இருக்கும்போது நான் கேரள இந்துக்கள் மத்தியில் என் துணைத் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு அந்த தமிழ்நாட்டோட சேரணுங்கிற தமிழர் ஒற்றுமையை மையமாக வச்சு கேரளாவில் அந்த திருவிதாங்கூர் தமிழ்நாட்டில் மலையாளிகள் ஆதிக்கம் ஜாஸ்தின்னு தமிழ்நாட்டோட இணைன்னு வந்த இயக்கத்தில் மத ரீதியாக ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை திரும்ப பிளவாகி தாலிங்க நாடார் வண்டி காங்கிரஸ் நேசமணி குடங்காங்கிரஸ்ன்னு ரெண்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதில் குடங்காங்கிரஸ் தான் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுது. தாலிங்க நாடார் கட்சி செல்வாக்கு ரொம்ப குறைவு தான், ஆனால் நேசமணி வெரி ஸ்ரூடு லீடர். அந்த இடத்துல அவர் என்ன பார்க்குறாருன்னா, இன்றைக்கி தாலிங்க நாடார் வந்து பெரிய அளவில் வாக்குகளை எடுக்கலை, இந்து நாடார்களில் பாதி ஓட்டை எடுத்துட்டாரு, கிருஷ்ணவ கம்யூனிட்டியில் 1/3 எடுத்துட்டார், 2/3 நேசமணிக்கு தான் இருந்தது. வெள்ளாளரில் ஒரு 1/3 ஓட்டை எடுத்துட்டாரு, 2/3 மேலே நேசமணிக்கு தான் இருந்தது. மற்ற மீனவர் சிஎஸ்ஐ நாடார் ஆர்சி நாடார் மற்ற எல்லா ஓட்டுகளும் நேசமணிக்கு பெற்று நேசமணி மிகப்பெரிய வெற்றி. அவரோட குடங்காங்கிரஸ் வந்து ஸ்வீப்புங்கிற லெவலில் இருந்தது. இங்கே மிக மோசமான ஒரு தோல்வியை தான் வண்டி காங்கிரஸ் தாலிங்க நாடார் கட்சி எடுத்தது. பட் நேசமணி அதை என்ன பார்த்தார்னா, இவர் இன்றைக்கி தோத்துருந்தாலும் கூட இவர் ரேக்கப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இஷ்யூ வந்து பெரிய வீரியமான இஷ்யூ, அதனால் இந்த இஷ்யூ இவர் சொல்லும்போது இவரை நம்ம தனியாக விட்டு மீண்டும் அவர் அமைப்பு நடத்திட்டு இருந்தார்னா இது நாம் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டோட சேர முடியாது, பிளவதான் ஒரு பெருசாக்கிட்டே போகும், இவ்வளோ பெருசாக்கிட்டே தான் போகணும். அவர் ஸ்ரூடா என்ன பண்ணார்னா, அவர் கட்சி சார்பாக ஒரு ராஜ்யசபா வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரெண்டு காங்கிரஸும் ஒன்றாக இணைஞ்சு தாலிங்க நாடார் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக வரக்கூடிய அளவுக்கு அந்த இணைப்புக்கு ஒரு காம்ப்ரமைஸ் டீலுக்கு ஒரு சரத்தாட்டு நிச்சயமாக நம்ம அதில் மறுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரோட ஆளுமையும் அவரோட திறமையும் வந்து நம்ம மறுத்து பேசினா அது நியாயமான ஒரு செயலாக இருக்காதுங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அடுத்தபடியாக இன்னொரு காலகட்டத்திலையும் மார்ஷல் நேசமணி என்ன செய்தார்னா, அவருக்கு ஒரு மந்திரி பதவி வந்தது, அதையும் தாலிங்க நாடார் முரண்பட்டு நின்றனால சேம்பநாத நாடார்னு இன்னொரு இந்து நாடாருக்கு கொடுத்தார். அவர் தான் இந்த அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனந்தன் கால்வாய்னு ஒரு கால்வாய் கொண்டு வந்து பாலைவனமாக இருந்த இடம்லாம் இன்றைக்கி தென்னந்தோப்பாக இருக்க காரணம் வந்து அனந்தன் நாடார் தான். எந்த காலத்திலே கட்டின டேம் இருந்தாலும் கூட அந்த டேம்லேருந்து அந்த தண்ணி வந்து அனந்தன் கால்வாய் வழியாக வர்றதுக்கு செய்தது சேம்பநாத நாடாருக்கு அந்த திருத்தமிழர் இயக்கம் மூலமாக கிடைச்ச அரசியல் அதிகாரம்தான் காரணம். ஸோ அந்த ரெண்டு நகர்வுகளுமே வந்து நேசமணி வந்து அந்த அமைப்பு வெற்றி பெறதுக்கு மிக சிறப்பாக தான் ரெண்டு நகர்வுகளையும் செய்தார். அந்த காலகட்டத்தில்
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, சென்னை ராஜ்தானி காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய காமராஜரோட காங்கிரஸுக்கு அங்கே செல்வாக கிடையாது. காமராஜருக்கு ஆதரவாக இருந்த ஒரே ஆள் வந்து பாலகிருஷ்ணன் நாடார்னு சாமிதோப்பை சேர்ந்தவர். ஓகே, இவர் பாலபிரஜாதி அடிகளோட தந்தையார். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆதரவு கிடையாது. ஆதரவுனா நேசமணிக்கும் தாளிங்க நாடாருக்கும் தான். ரப்பர் நாவலில் கூட ஜெயமோகன் குறிப்பிட்டிருப்பார், கன்னியமிக்க நேரத்துக்குள் நேசமணியும் தாளிங்க நாடாரும் பெருந்தலைவர் ஆகிவிட்டார்கள்ங்கிற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஆதரவு பெற்றது நேசமணி இவங்களோட இயக்கத்துக்கு தான் ஆதரவு இருந்தது. மற்றபடி நமக்கு எல்லாமே தெரியும், கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைஞ்சது. இணைந்த தேர்தலில் நேசமணி வந்து 57ஆம் ஆண்டு கிள்ளியூர் தொகுதியில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் வந்து அமைச்சர் பதவியை எதிர்பார்த்தார். லூர்தம்மாள் சைமன் அவர்கள் வந்து கிறிஸ்தவ மீனவ பெண்மணி, அவங்க குளச்சலில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தாளிங்க நாடார் வந்து 80% வாக்குகளை பெற்று நார்வேல் மக்களவையில் வெற்றி பெறாரு. இந்தியாவிலே 80% வாக்குகளை பெற்று மக்களவையில் வெற்றி பெற்றது. அவருக்கு பிறகு நரசிம்மராவ் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி அதில் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. எப்படி அந்த அளவுக்கான ஒரு மக்கள் செலவு கிடைச்சது அவருக்கு அந்த நாள்? அது வந்து தாளிங்க நாடாரின் செல்வாக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். தாளிங்க நாடார் நேசமணியோட இணைந்து செயல்பட்டதுனாலையும், அங்கே மற்ற கட்சிகளுக்கு பெரிய செல்வாக்குங்கிற வளையம் இல்லைங்கிற போதும், அந்த இப்போ நீங்கள் டிஆர்எஸ் முதல் ரவுண்டில் பெற்றாங்க இல்லையா, அதே மாதிரி முதல் ரவுண்டில் கேரளாவிலிருந்து நம்ம தமிழ் மண்ணோட சேர்த்ததுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு தான் அந்த மக்களவைத் தேர்தலில் 80% எதிரொலிச்சது. மீதி கிடைச்ச சுயேட்சை மற்றவங்க கிடைச்ச ஓட்டும் அதுக்கு எதிரான ஓட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த 80% தாளிங்க நாடாருக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய சாதனை ஓட்டாகும். அந்த ஓட்டு கிடைக்கிறதுக்கு வந்து இது முக்கிய காரணம். அதற்கு பிறகும் கட்சிக்குள்ளேயே தாளிங்க நாடாருக்கும் நேசமணிக்கும் காமராஜ் சென்னையில் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே கோச்சல் இருந்துகிட்டே தான் இருந்தது. காமராஜ் வந்து நேசமணி வெரி பவர்ஃபுல்ங்கிறதுக்காக, மேலும் மேலும் நேசமணி பவர்ஃபுல் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட நேசமணியை நானே ஒரு நாடார் இருக்கும்போது இன்னொரு நாடார் மந்திரி எதிர்க்குன்னு லூர்தம்மாள் சைமன பெண் சிறுபான்மை மீனவ சமுதாயங்கிற அடிப்படையில் அமைச்சராக்குனாப்பில். ஸோ இந்த சூழ்நிலையில் நேசமணிக்கு வந்து காமராஜ் மேலே அரசியல் கோபங்களும் விரோதங்களும் இருக்குது. தாளிங்க நாடார் வந்து புரோ காமராஜா நிற்கிறாரு. 62ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நேசமணி 2 சுயேட்சை வேட்பாளர்களை அங்கே மும்பை ஐசலோக் ஹாஸ்பிட்டலில் இருந்து 2 சுயேட்சை வேட்பாளர்களை நிறுத்தி காமராஜருக்கு 2 வேட்பாளர்களையும் தோக்கடிச்சுறாங்க. ஒன்று லூர்தம்மாள் சைமன், இன்னொன்று பத்மநாபபுரம் வேட்பாளர். 2 சுயேட்சை இழந்து நேசமணி ஜெயிக்க செய்கிறாரு. அவர் நார்வேல் எம்பிக்கு நின்னார். எம்பிக்கு நின்றவர் வந்து மும்பையில் இருந்துக்கிட்டே உடல்நிலை சரியில்லை, இந்த இதை பண்ணுறாரு. தாளிங்க நாடார் வந்து அந்த காலகட்டத்தில் ராஜ்யசபா உறுப்பினருங்கிற பதவிக்கு உள்ள வர்றாரு. தென் 67ஆம் ஆண்டு தான் மீண்டும் ஒரு அந்த மத பிரச்சனை வந்து திரும்ப வருது. 67ஆம் ஆண்டு நேசமணி உடல்நிலை சரியில்லாமல் நார்வேல் எம்பி தொகுதிக்கு நிற்கிறாரு. தாளிங்க நாடார் வந்து நார்வேல் சட்டமன்ற தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணுறாரு. வெற்றி பெற்றால் அன்றைக்கி காங்கிரஸ் தோற்று போச்சு. வெற்றி பெற்றால் தாளிங்க நாடார் வந்து அமைச்சராவாருங்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்போது இப்போ எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாளிங்க நாடார் கிறிஸ்தவர்கள் ஓட்ட கடலில் தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு நேசமணி ஆதரவாளர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. அப்போ நேசமணி பிரச்சாரத்துக்கு வரல. தாளிங்க நாடாரும் நேசமணிக்கு மகன் வில்சன் அப்போலோஸும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. போகும்போது வில்சன் அப்போலோஸ் சிஎஸ்ஐ நாடார், தாளிங்க நாடார் இந்த நாடார் தெரியும். அப்போது ஒரு ராமநந்தூருங்கிற கத்தோலிக்க நாடார்கள், அவங்க எதுனாலும் நேர்மறையாக யாருனாலும் எதுக்கும் இது பண்ண மாட்டாங்க, நேரடியாக டைரெக்டாக கேத்துவிடுவாங்க. இப்போ கத்தோலிக்க நாடார் பிரதிநிதிகள்னு சொல்கிறவங்க தான் வந்து அரசியல் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் கத்தோலிக்க நாடார் மாஸ் வந்து நேரடியாக கேட்டுவிடுவாங்க. அப்போ ஒரு கூட்டத்தில் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, நேசமணிக்கு இரட்டைக்கால சின்னத்தில் பாராளுமன்றத்துக்கும் தாளிங்க நாடாருக்கு இரட்டைக்கால சின்னத்தில் சட்டமன்றத்துக்கும் போடுங்கன்னு ராமநாதபுர ஜங்ஷனில் கேட்டுகிட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள்லாம் திரண்டு நேசமணிக்கு மகங்கிட்ட, ஏம்பா அப்போலோ சார் உங்களுக்கு மட்டும் தாளிங்க வேணும், எல்லோரும் வேணும், எங்களுக்கு என்ன தாளிங்கத்துக்கு எங்களுக்கு என்ன பகை, நீ நேற்று நைட்டு வந்து தாளிங்கம் இந்து கிறிஸ்தவனுக்கு எதிரானவன், ஓட்டு போடாதீங்க, நம்ம ஓட்டுகளெல்லாம் மதிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இப்போ வந்து வெளிப்படையாக தாளிங்கத்துக்கு இந்து ஓட்டுகள் வேணும், உங்கள் அந்த குலோக்கியெல்லாம் தான் பேசுவாங்க அப்பனுக்கு வேணுங்கிறதுக்காக இப்போ வந்து நீ தாளிங்கத்துக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறீங்களா? அப்போ நேற்று நைட்டு தானப்பா நீ வந்து தாளிங்கத்தை தோக்கடிக்கணும், தாளிங்கத்தை விடக்கூடாதுன்னு கிறிஸ்தவர்களுக்கு எதிரி தாளிங்கன்னு நீ தான் நேற்று தானப்பா வந்து சொன்னேன்னு வெளிப்படையாகவே அதை விமர்சனம் பண்ணியிருக்கிறார். விமர்சனம் பண்ண இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் அதில் வந்து தாளிங்க நாடார் வந்து 7000 ஓட்டில் எம்சி பாலன் அண்ணங்கிட்ட தோற்று போகிறாரு. அவர் தோக்குது காரணம் கிறிஸ்தவ வாக்குகள் தான். கிறிஸ்தவர்கள் வாக்குகளை
கடலில் தூக்கி போடுங்கன்னு தாலிங்க நடார் சொல்லிட்டாருன்னு தேசமணியோட ஆதரவாளர்கள் வந்து ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. அப்போ தாலிங்க நடார் வந்து விளக்கம் கொடுத்து தான் பார்த்தார். தேன டைமில் நல்ல காலத்திலே ஒரு மதத்தை ஒரு அரசியல்வாதி பேச மாட்டாப்பில், அதனால் எலெக்ஷன் காலத்தில் எப்படி சொல்லுவோம்லாம் சொல்லி தான் பார்த்தாங்க. யாரும் அதை கேட்டுக்கல. இல்லை சார், மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கேட்குறேன், நேர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கேட்குறேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரு தாலிங்க நடார் அவர்கள் கொடுத்தாங்களா சார்? நிச்சயமாக ஒரு அரசியல்வாதி அப்படி கொடுத்துருக்க மாட்டார். ஒரு காங்கிரஸுங்கிற சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான ஒரு இயக்கத்தில் இருக்கிறாரு அவர். நேசமணி கூட இந்துங்கிற லெவலில் மோதி இருக்கலாம், கட்சிக்குழுவும் முரண்டு இருக்கா அவங்களுக்குள்ளே இருந்து தொடர்ந்து இருந்துட்டு தான் இருந்தது. அந்த லெவலில் வந்து ஒரு உள் எதிரியை வீழ்த்ததுக்கு மாறி மாறி முயற்சி பண்ணுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அப்படின்னு சொல்லி பரப்பப்பட்டு அதில் அவர் வீழ்த்தப்பட்டார். ஸோ அதற்கு பிறகு அவருடைய அரசியல் வந்து காங்கிரஸ் கட்சியில் டார்மெண்டாக தான் இருந்தது. திரும்ப 71 ஸ்தலஸ்தாபன தேர்தல் வரும்போது அன்னைக்கு உள்ள அந்த கட்டத்தில் வந்து அங்கே உள்ளாட்சி தேர்தலில் உள்ள இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு எம்எல்சியை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ வந்து அந்த கேண்டிடேட்டு வில்சன போலஸ் வெற்றி பெற்றார். காமராஜ் வந்து நேசமணிக்கு மகன் வில்சன போலஸை கேண்டிடேட்டாக போட்டார். என்ன நேசமணி இறந்து போகிறார் அந்த தொகுதியில். அவருக்கு வந்து காமராஜருக்குள்ள அரசியல் பொசிஷன் வந்து அவர் லெவலில் காமராஜ் லெவலில் அந்த நாமினேஷன் கரெக்ட் தான். பட் தாலிங்க நாடாரை பொறுத்த அளவில் தன்னை தோக்கடித்த இவருக்கு எம்எல்சிங்கிறதுல வந்து காங்கிரஸ் கட்சி கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான ஒரு போக்கு எடுக்கும்னு சொல்லி தன்னோட அரசியல் பயணத்தை வந்து காங்கிரஸ் கட்சியோட பயணத்தை வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டு ஒதுங்குற மாதிரியே காமராஜர் எதிர்த்து பயணிக்கல ஒதுங்குற மாதிரியே இருந்தது. காமராஜர் தான் முயற்சி பண்ணாரா, இல்லை நீங்கள் இருங்க நீங்கள் வந்து கட்சிக்கு அப்படியே தான் பேசினாரா? இல்லை, காமராஜ் வந்து தாலிங்க நாடார் மேலே சாப்பிட்ட உள்ளவர் தான். அவரோட சொந்த பணத்தில் ஒரு பெரிய வீடு கட்டும் போது கூட நீ உன் பணத்தில் தான்பா கட்டியிருக்க, என்றாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் இப்படி பெரிய வீடுகளெல்லாம் கட்டக்கூடாதுங்கிறதெல்லாம் காமராஜ் அவருக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த வீடை கூட அவங்க விற்பனை பண்ணிட்டாங்க. ஸோ காமராஜ் தாலிங்க நாடார் மேலே சாப்கானாரோட தான் இருந்தார். பட் ரியல் பொலிட்டிக்ஸில் காமராஜ் எங்கள் எம்பி ஆயாச்சு. அதற்கு பிறகு அவருக்கு கிறிஸ்தவர்கள் வாக்கு முக்கியமானது, நேசமணியோட இமேஜை காமராஜ் பயன்படுத்திக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது வந்து அவர் வில்சன போலஸுக்கு எம்எல்சி கொடுக்கறது அவருக்கு கம்பல்ஷன். கரெக்டா சார். ஆனால் இப்போது தாலிங்க நாடார் ஐயா வந்து ஒரு நேசமணியாவுக்கு ஈக்குவலான ஒரு லீடராக கட்சிக்குள்ளே இருக்கும்போது, இப்போது ஐடியாலஜிக்கலாக உதாரணத்துக்கு இப்போ இவர் வந்து ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கலை காமராஜர் ஐயா. ஆனால் இவர் வந்து அப்படி இருக்கிறார் அப்படிங்கும் போது சொல்லி பார்த்துருப்பாங்களா, இல்லை ஐடியாலஜி டிஃப்ரென்சஸ் இருந்துருக்காங்க? அது காமராஜ் தலைமை மீண்டும் அவங்க இங்கே மெர்ஜ் ஆகும்போது வந்து அது வெளிப்படையாக வரலான்னு கூட உள்ளுக்குள்ளே அது இருந்துக்கிட்டு தான் பேசியிருப்பாங்க இருந்தது. அதோட வெளிப்பாடு தான் நேசமணிக்கு இறந்து போன நேசமணி மகனுக்கு எம்எல்சி கொடுத்ததும் தாலிங்க நாடார எதிர்த்து அறிக்கை விட்டு ஒதுங்கிக்கிறார். ஓகே, இதுதான் அன்னைக்கு நடந்தது. அதற்கு பிறகு தாலிங்க நாடாரோட என்ட்ரன்ஸ் வந்து அதுதான் அவருக்கு பெரிய இன்னிங்ஸ். முதல் இதில் நேசமணி தான் செல்வாக்கான தலைவர். நேசமணிக்கு செல்வாக்குக்கு ஒரு ஒரு எதிரான ஒரு தலைமையாக தான், நேசமணியோட மாபெரும் செல்வாக்குக்கு ஒரு போட்டியாங்கிற அளவில் தான், ஒரு இந்துக்களின் பிரதிநிதியாக ஒரு சிறிய அளவில் தான் தாலிங்க நாடார் நிற்க முடிஞ்சது. என்றாலும் அவர் தவிர்க்க முடியாத சக்திங்கிற அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர் மக்களவை உறுப்பினருங்கிற பதவியெல்லாம் அவர் பெற்றார். ஆனால் அவரோட முழு மக்கள் வீச்சும் ஆளுமையும் வந்து இந்து முன்னணி காலகட்டத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சது. ரெண்டாவது இந்து ஒற்றுமை மாநாடு விஷயந்தான் ரொம்ப பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயம். அப்போ திருச்செந்தூர் எலெக்ஷனுக்காக திருச்செந்தூரில் சுப்பிரமணிய பிள்ளை கொலை, ஒரு நேர்மையான அதிகாரி அவரை வந்து கேசவாய்த்தன்னு ஒரு அதிமுக எம்எல்ஏ ஒரு வேல் திருட்டு அவர் தடுக்க நினச்சினாலும் அந்த எம்எல்ஏ வீரப்பனுக்கு ஆதரவாளர் கொலை பண்ணதாட்டு அன்றைக்கி எல்லாமே பரவலாக பேசப்பட்டது. அந்த சூழ்நிலையில் திருச்செந்தூர் எல்ஏ தேர்தலை சந்திக்கக்கூடிய எம்ஜிஆருக்கு வந்து எல்லாமே இந்து கேண்டிடேட்டை விடும்போது இவர் மட்டும் கிறிஸ்தவ கேண்டிடேட்டை விட்டு இந்து முன்னணி மாநாட்டை வந்து தடை விதித்தாங்க. அந்த தடை விதித்த காரணமே கிறிஸ்டின்ஸ் ஓட்டை கன்சால்டேட் பண்ணி வாங்கிறதுக்கு தான். அப்போ வந்து தாலிங்க நாடார் வந்து எல்லா அனுமதியும் கொடுத்து விட்டு கடைசி நேரத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, இது இந்துக்களுக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவாலாகும், தடையை மீறி ஊர்வலம் நடக்கும், தடையை மீறி இந்துக்கள் கலந்து கொள்வார்னு ஒரு அறிக்கை விட்டார். ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதில் பின்பலமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி வந்து நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இந்து முன்னணியத்தில் நீங்கள் டம்மியாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன். உடனே ஒரு ஒன்று கோவப்பட்டார். யாரில் சொல்கிறாப்பிலான்னே, இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டுனா யார் சொல்லிட்டு அது யாருன்னு சொல்லிவிட்டு நான் உடனே சொல்லலான்னார். அவர் அப்படின்னா சொன்னேன் மங்களாத்தூர் உள்ள கிறிஸ்டின் நாடார் ஃப்ரெண்ட்ஸு அஜய் எபனேசர் ஜாக்கப்பு அதெல்லாம் சொன்னேன். டே அவனுக்கு எனக்கு என்னெல்லாம் சம்மந்தம் இருக்குது, நான் எப்படி இருந்தால் அவனுக்கு என்னலை, அதை ஏன் அவனுக்கிட்ட போய் நீ பேசுகிற, உனக்கு என்ன
அப்படின்னு என்ன உடனே கொஞ்சம் சாடினார். நான் சொல்ல, இல்லை அவனுகிட்ட நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறீங்கன்னு எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும்னே. சரி, இப்போ என்ன செய்யணுங்கிறேன். நான் உடனே ராஜேந்திரன் அவருக்கு உதவியாளர், ராஜேந்திரன் இங்கே வா என்ன கூப்பிட்டாரு. அவர் அறிக்கை இருந்தது. அந்த அறிக்கை வந்து டைப் அடிச்சப்பட்ட வைக்கிற அறிக்கை, இந்து முன்னணி முடிவு பண்ணியிருக்குதுன்னு அந்த அறிக்கையில் இருந்தது. அவர் வேண்டாவிருப்பாக தான் பண்ணார், அதை என்னோட பிடிவாதத்தை தான் பண்ணார். அந்த இந்து முன்னணிங்கிறத எடுத்துகிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு எழுதுப்பா, இவனோட தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது, உங்களை மீன் பண்ணி என்னை மீன் பண்ணி. அப்போ அது, அதாவது நான் இங்கே நானாக தான் இருக்கிறேன், அதை கேட்கறதுக்கு அவன் யார், அவனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தங்கிற பாணிக்கு பேசினார். இல்லை நான், எனக்கு அவங்க நண்பர்களாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இங்கே பெரிய லெவலில் இருக்கிறீங்கன்னு எனக்கு நிரூபிக்கணும்னு சொல்லும்போது ஏன் உணர்வை மதித்து அந்த அந்த அறிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமாம், அந்த அந்த வார்த்தையை போடுறதுக்கு தயங்கினார். என்னாலும் போட்டால் தான் இவன் திருப்தி அடையமான்னு சொல்லியே அந்த வார்த்தை இன்னும் வந்து பார்க்கலாம். நான் முடிவு பண்ணியிருக்கேன் அந்த இதில் தான் அந்த அறிக்கை இருக்கும். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட அந்த ஆர்கனைசேஷன் வந்து பெரிய லெவலில் இருந்தது. இவர் இந்த வார்த்தையை சொன்னதும் இந்துக்கள் மேலே நம்பிக்கை, இவர் மேலே நம்பிக்கை கொண்ட இந்துக்கள் எல்லாம் வந்து தடையை மீறி பெரிய அளவில் வந்தாங்க. துப்பாக்கிச்சூடு நடந்தது, தடையை மீறியும் ஊர்வலம் நடக்க ஆரம்பிச்சது. போலீஸ் வாகனத்தில் ஏறிய டிஐஜி வந்து நாங்கள் காவல்துறை எங்களை தோழியை ஒத்துக்கிட்டோம், நீங்கள் அமைதியாக கலைஞ்சி போங்கன்னெல்லாம் கேட்டாங்க. காவல்துறை ஒத்துக்கிட்டே சொல்லிட்டாங்க. எஸ், தோழி ஒத்துக்கிட்டோம், தடையை மீறி நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, என்றாலும் நீங்கள் இது ஊர்வலத்தை இது பண்ணுங்கன்னு தடையை மீறி ஊர்வலம் நடந்து கொஞ்சம் சட்டம் ஒழுங்குகள் குலைந்து சீர்குலைஞ்சது. குமாரணி ஒருத்தர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார், பலருக்கும் துப்பாக்கி கூடல காயங்கள் ஏற்பட்டு ஒரு பெரிய நிகழ்வாட்டு இருந்தது. இது ரெண்டாவது இந்து முன்னணி ஒற்றுமை எழுச்சி மாநாடு வந்து திருச்செந்தூர் இடைத்தேர்தலுக்காக தடை செய்யப்பட்டது. அதற்கு பிறகும் தாளிங்கநாடார் வந்து தன்னுடைய பணிகளை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்து இயக்கத்தை பலப்படுத்துறதுக்காக, இந்து முன்னணியை பலப்படுத்துறதுக்காக பல விஷயங்களை அவர் செய்துட்டு தான் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் பல விஷயங்களில் இன்றைக்குள்ள ஒரு திமுகன்னா திமுகவில் உள்ள ஒரு இந்து இயக்கங்கள் வியூ பண்ணக்கூடியது அன்னைக்கும் அவங்கள்ட்ட இருந்தது. நான் ஒருக்கா திண்டுக்கல்ல வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அண்ணா திமுக தீர்மானம் போட்டிருக்காங்க, நீங்கள் திமுகவும் எதிர்க்கணும் அண்ணா திமுகவும் எதிர்க்கணும்னு சொல்லும்போது வந்து அவர் என்கிட்ட சொன்னது, அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு 73 வயசுக்கிட்ட ஆகுது, எனிமை போட்டு இதில் என்ன பெரிய லீடர்ஷிப்பு அது இது. திமுக அண்ணா திமுகவில் எம்ஜிஆர் வந்து என்ன தான் இருந்தாலும் இந்துக்களுக்கு விரோதி இல்லை. திமுக நாத்திக கருத்துக்களையும் இந்துக்களுக்கு விரோதமான கருத்துக்களையும் சொல்லும். நீ வந்து ரெண்டையும் ஒன்றா பார்க்கணுன்னு சொல்லக்கூடிய உன்னோட சினிமா பாணி இதை வந்து விட்டுரு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு என்கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணார். நான் என்கிறத அவர் முன்னாடி வைக்கும்போது அவர் என்கிட்ட இந்த அட்வைஸ் தான் சொன்னார். இன்றைக்கும் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க அந்த கருத்தில் தான் இருக்காங்க, நம்மளும் நம்ம கருத்தில் தான் இருக்கணும் வைங்களா. இது அடுத்தபடியாக எனக்கும் அவருக்குள்ள தொடர்பில் முக்கியமானது வந்து 84 தேர்தலில் வை பாலச்சந்தர் வந்து எம்எல்ஏ ஆன பிறகு தாளிங்கநாடாருக்கும் பாலச்சந்தர் தாளிங்கநாடார் ராமகோபாலன் இவங்களுக்கும் வை பாலச்சந்தர் ஜெகதீச பாண்டியன் என்னோட மாமா தான் ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்தார். கண்ணங்குளம் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர், ரொம்ப இந்த இதில் ஈடுபாடு கொண்டவர். அதில் வந்து திருநெல்வேலி எலெக்ஷனில் கட்சி அமைப்பை மீறி ஜெகதீச பாண்டியன் கேண்டிடேட்டாக வை பாலச்சந்தர் நிறுத்தினார். அதிலிருந்து இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சினு அவங்க பிளவுபட்டுட்டாங்க. ஆனால் வை பாலச்சந்தருக்கு 11 வயதில் ரொம்ப கடுமையான செல்வாக்கு இருந்தது, ரொம்ப ஒரு பெரி பவர்ஃபுல் இந்து. அவர் என்ன ஜாதினே யாருக்கும் தெரியாது, ஆனால் அந்த அளவுக்கு எல்லா இந்துக்களும் அவர்கிட்ட ஒரு ஆதரவு கொடுத்தனால மீண்டும் அவர் எம்எல்ஏயாக வருவாருங்கிற ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழல் இருக்கும்போது அதை வந்து தடுக்கணுங்கிறதுல அவர்கிட்ட நான் வழக்கமாக பேசும்போது போய் இருந்து பேசுகிறேன். அப்போ இந்த இடம் நாம் வை பாலச்சந்தருக்கு எதிராக ஒரு கிருஷ்ணவ கம்யூனிட்டியை கேண்டிடேட்டாக போட்டால் இந்து நாடாரை தோக்கடிச்சிடலான்னேன். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டு, நீ எங்கே போனாலும் இது தான் நாடா உன்னோட இது, நீ இந்து முன்னணிக்குள்ளே ஏன் ஜாதியை பற்றி பேசுகிற, இல்லை இல்லை உங்களை விமர்சித்து தராசு பத்திரிகையில் அந்த ரிப்போர்ட்டர் பேரை சொல்கிறேன். பட் தரா பத்திரிகையில் அந்த ரிப்போர்ட்டர் பேர் வரல, ஷேமண்ணா அந்த ரிப்போர்ட்டர் பேரை எழுதலை, இவர் வந்து எழுதியிருக்கிறாப்பில் அதுக்கெல்லாம் பண்ணவங்கிற நம்ம எப்படி விட்டு வச்சுருக்க முடியும், கண்டிப்பாக தோக்கடிச்சே தீரணும், நாம ஜெயிக்கிறோமோ இல்லையோ அவர் மீண்டும் ஜெயித்தா நாம் அங்கே இயக்கம் நடத்தி பிரயோஜனம் இல்லை, அதனால் இது பண்ணணுன்னாரு. உடனே அவர் என்ன சொன்னார், டே என்னை பார்த்தா கூட ஜாதிய ரீதியாக தெரியும்ப்பா, அவன் வந்து பொதுவான ஒரு இந்துவாட்டு வளர்ந்து வந்தான், நல்ல பிள்ளை, நல்ல திறமையானவன், கான்ஸ்டியூஷன் தெரியும், எல்லா இதுவும் தெரிஞ்ச பையன், நல்லா வர வேண்டிய பையன், இப்படி போயிட்டான்னு எனக்கும் வருத்தம் தான். சரி நீ இதை செய், நான் சொன்னேன்னு ராஜாயர் வீட்டில் ராமகோபாலன் அவர் இருப்பார், அவரையும் பார்த்து நான் சொன்னேன்னு இதை நீ அவர்கிட்டையும் சொல்லி
கிருஷ்ணவ கம்யூனிட்டியை கேண்டிடேட்டாக போட்டுடலாங்கிறத சொல்லுன்னு சொன்னேன். சொன்னார், நான் வந்து ராஜையார் வீட்டு பருவதத்தி தெருவில் இருக்குது, எங்கள் வீட்டிலேருந்து நாலு வீடு தள்ளி தான் ராஜையார் வீடு. பாலகிருஷ்ண ஐயருக்கு அண்ணன் ராஜையார், அவர்கிட்ட போய் ராமல் ஐயர் அங்கே இருந்தார், அவர் ஒரு ஈஸ்ட் சேரில் சரிஞ்சுப்படுத்தி ரெஸ்ட் எடுத்திருந்தார், நானும் ஒரு சேரில் உட்காந்துருந்து பேசினேன். தாழ்நிதிங்க ரெப்ரசன்டேட்டிவாக போனதுனால அந்த ஈக்குவல் மரியாதை எனக்கு கிடச்சிது. இன்னொரு பாஜக பிரதமர் பிரமுகர் கைகட்டிட்டு நின்னார், என்னோட ஒரு ஆறு ஏழு வயசு மூத்தவர் தான், அவர் கைகட்டி நின்னார். அரசியலில் ஹீ கேன் ஒபே கேன் கமாண்டுங்கிறதுக்கும் அவர் பொருத்தமானவர் தான், நம்ம அதை ஒன்றும் தவறுதலாக சொல்லலை. அப்போ நான் ஐயாட்டம் வந்து வந்துட்டுருக்கேன், இது 11 தொகுதியில் நாடாருக்கு எதிராக கிருஷ்ணவர் கேண்டிடேட்டை போடணும்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ ஏன் இப்படி இயக்கத்தில் ஜாதியை புகுத்துற, ஜாதி இயக்கத்தில் நம்ம பார்க்குறது இல்லையே, ஜாதியை பார்க்குறது இல்லையே, நீ இப்படி பண்ணுறேன்னு என்ன கடுமையாக ராமகோபாலன் சாடினார். இல்லை நான் இல்லை ஜி, இது அது இல்லைன்னா அவர் ஜெயித்தாருன்னா அது இயக்கத்துக்கு ஒரு கெட்ட பேராயிரும், அதனால் அதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதும் அவர் திரும்ப கேட்டார், அவர் இப்படி வர்றது காரணம் எதிர்பாராத புகழ், அவரால் நிதானமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருத்தமான ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் உள்ள கிருஷ்ண சமுதாயத்தை சேர்ந்தவரை வேட்பாளராக போடலாம், ஐயா சொல்லிட்டாங்கல்ல போட்டுடலாங்கிற மாதிரி சொன்னார். அந்த இதில் வந்தவர் தான் கருப்பு கோட்டு வேலாயுதம் பிள்ளை. அவர் சட்டசபையிலே சிறிய எண்ணிக்கை சமுதாயத்தை சேர்ந்த என்னெல்லாம் நான்லாம் ஒரு வேட்பாளராக முடியுமான்னு யோசித்த நேரத்தில் ஐயா தாழ்நிலை நடர் தான் என்ன வேட்பாளராக்கினார். ரெண்டு தேர்தலில் தோல்வி அடைஞ்சேனா மூணாவது தேர்தலில் வெற்றி பெற்று இன்றைக்கி நான் எம்எல்ஏ சட்டமன்றத்தில் அவர் அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த இடத்த நான் என்னென்னா இந்து முன்னணிக்குள்ளே இருந்தாலும் கூட ஒரு அரசியல் மூவில் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸுக்கு அங்கே பணியாற்றிருக்காங்கிறத நான் அதை பதிவு பண்ணுறேன். அதற்கு பிறகு தராசு பத்திரிகையில் ஐயாவை பற்றி வைஸ் பாலச்சந்திரன் கொடுத்த அந்த பேட்டி மையமாக வச்சு தான் நான் தோக்கடிக்கணும்னு அந்த ஸ்ட்ராட்டஜியிலே போகிறேன். அது தொடர்பாக ஒரு டிஃபமேஷன் வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கில் ஐயாவோட ஒரு கேரக்டர் விட்னஸ் ஆகிட்ட நான் நின்னேன். அதை வந்து பாலகிருஷ்ண ஐயர் தான் அது அட்வொகேட்டாக இருந்தார், வழக்காடினார். ஷியாம் அண்ணன் அப்போ வருவார், ஷியாம் அண்ணெல்லாம் அப்போ பெரிய ஒரு ஹீரோ வார்ட் நம்ம பார்த்த ஒரு காலகட்டம். அந்த கட்டத்தில் யார் அந்த ரிப்போர்ட்டர்னு தெரியும், ஒரு கிறிஸ்தவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் தன்னோட ரிப்போர்ட்டரை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அவர் பேரையே சொல்லலை. இது அவருக்கு கூட இருந்ததில் இந்த கேரக்டர் விட்னஸாக அவர் போட்ட டிஃபமேஷன் கேஸில் இருந்ததும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு தான். நான் அதை சொல்கிறேன், அவரோட மரணம் வந்து மிக பெரிய அளவுள்ள ஒரு வரலாற்று நிகழ்வு தான். குறிப்பாக நல்லவங்களுக்கு நல்ல சாவு வரும்னு சொல்லுவார், அது வந்து இவர் ஏதோ தேவையில்லாமல் பேசுகிறாருங்க மாதிரி சில விமர்சனங்களும் வரும். ஆனால் அவர் ஏரல இந்து முன்னணி கூட்டத்தில் பேசும்போது, டாக்டர் கெட்கேவரன் கூட்டத்தில் பேசும்போது, இந்து இளைஞர்களை இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்க வேண்டியது உங்கள் கடமை, எனக்கு வயசாகுது, சித்திரகுப்தன் என்னை அழைக்கிறான், இது என்னோட நாட்கள் என்னப்படுதுன்னு பேசினார். பேசும்போதே மேடையில் இறந்துட்டார். என்னோட அதனோட இறப்பை சொல்லி அதே மாதிரி இறந்தவர். நான் 10 நிமிஷத்துக்கு முன்னே தான் சித்திரகுப்தன் என்னை அழைக்கிறான், என்னோட ஏட்டை புரட்டிகிட்டு இருக்கான் சித்திரகுப்தன் சொல்லிக்கிட்டு அந்த பேசிகிட்டு இருக்கும்போதே மேடையில் இறந்துடுறாரு. இறந்த அவரோட உடலை தூக்கிட்டு வந்தவர் தான் அன்னைக்கு ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருக்கார் இல்லையா பிஜேபியில், கேசவ நாயகம் எங்கள் மாவட்டத்துக்காரர், அவர் தான் அன்னைக்கு அவர் கூட இருந்தவர். எல்லாம் அவங்க ரொம்ப அவங்கெல்லாம் வந்து கேசவ நாயகம் இவங்கெல்லாம் வந்து எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் ஒரு தேச பணின்னு இருக்கக்கூடியவங்க தான் இது. ஸோ அவரோட மரணம் வந்து அவர் அறிவித்தபடியே வந்து ஒரு பெரிய அளவுக்குள்ள ஒரு தெய்வீக திருமணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவரோட மரணம் இருந்தது. ஏற்கனவே நான் இதை பதிவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட அவருக்கு அச்சம் கிடையாது. மிகப்பெரிய கலவர நாட்கள்லையும் கூடங்குளம், ஏரல், செட்டிக்குளம் இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் இந்து முன்னணி கூட்டம் இருந்தேன்னா கார் எடுத்துகிட்டு வந்து அவர் காரில் போக மாட்டார், அவர் பஸ்ஸில் தான் போவார். அந்த பஸ் வந்து மீனவ கிராமங்களுக்குள்ளே போயிட்டு போகும். இப்போ கூட்டப்பள்ளி கிராமத்துக்குள்ளே போய் தான் ஒரு பஸ் போகும், பரதரகோரி கிராமத்துக்குள்ளே போய் தான் ஒரு பஸ் போகும். ஆனால் அவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து இவர் இந்து முன்னணி தலைவர் வந்து இப்படி இந்த கிராமத்துக்குள்ளே போகக்கூடிய பஸ்ஸில் போகிறாரு, ஒரு காரில் போனால் என்னங்கிற ஒரு எண்ணங்களும் இருக்கும். பட் அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவரும் நம்ம நியாயமாக நடந்துகிட்டு இருக்கோம், யாருக்கு என்ன இது பண்ணோம். அதனால அவருடைய குடும்ப பின்னணியெல்லாம் எப்படி சார் இருந்தது, அவர் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிட்டார், அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா சார்? குடும்ப பின்னணி மாரச்சன் குடும்பம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு குடும்பம் தான். அதிலிருந்து அவர் அட்வொகேட்டாக இன்ஸ்பெக்டராக எல்லாம் பணியாற்றியவர். அவரோட பையன் நோபல், அவர் ஒரு சிக்கலான இதில் வந்து ஒரு கிறிஸ்தவ நோபல்னு ஒரு ஆங்கில மருத்துவரால் உயிர் பிழைச்சதுனால நோபலுங்கிற பேரில் அவர் இருந்தார். ஆமாம், இருந்தார். மகன் மகள்லாம் உண்டு.
குடும்பத்தை சேர்ந்தவங்கள அவர் ஒன்றும் அரசியல் வாழ்க்கையில் வந்து பெருசாக முன்னிறுத்துறதில்ல. இன்னொன்று என்னென்னா, அவர் உறுதியான நிலைப்பாடு என்னென்னா, ரெண்டாவது இந்து முன்னணி மாநாடு முடிஞ்சதும் கோர்ட்டில் 15 நாள் ரிமாண்டுக்கு பிறகு வரும்போது நீதிபதி சொன்னார், தப்பை ஒத்துக்கிடுங்க விடுதலை பண்ணிடுறான்னாரு. ஏன்னா நீங்கள் ஒன்றும் விடுதலை பண்ணாண்டாம், நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, எவ்வளோ நாள் வேணாலும் ரிமாண்ட் பண்ணுங்கன்னு உடனே பதிலடியாக நீதிபதிகிட்ட சொன்னார். அப்போ உடனே வெளியே இருக்கக்கூடிய கட்டுக்கடங்கான கூட்டம், கலெக்டரை பொறுத்தளவில் மீண்டும் ரிமாண்ட் பண்ணால் டிஸ்ட்ரிக்டில் சட்டம் ஒழுங்கு மீண்டும் கெடுங்கிற ஒரு சூழ்நிலை, வேறு வழி இல்லாமல் நீதிபதி வந்து விடுதலைன்னு சொல்லிட்டார். ஸோ அது பிற அந்த கேஸும் ஒன்றும் இல்லை, சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணல, ஒன்றும் இல்லை, அது போச்சு. ஆனால் நீதிபதி என்ன நினச்சாருன்னா, நீங்கள் தப்பு பண்ணுன்னு சொன்னால் விடுதலை பண்ணுன்னு சொல்லும்போது நான் தப்பு பண்ணுங்கிறத ஒத்துக்கிட்டு விடுதலை வாங்குறதோட மீண்டும் ஜெயிலுக்குள்ளே இருக்குங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். ஸோ அந்த இதில் அவரோட உறுதித்தன்மை அதில் வந்து நமக்கு தெளிவாக தெரிய வருது. ஸோ அவரோட உழைப்புங்கிறது இந்து முன்னணிக்கான அவரோட உழைப்பு தான் அவரோட பெரிய பங்காக இருக்குது. சார், அவருடைய அந்த உழைப்பினுடைய விஷயங்களை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ இயக்கங்கள், இந்துத்துவ அமைப்புகள், உதாரணத்துக்கு பாஜக கூட எடுத்துமே, அவங்களா வந்து நீங்கள் அறுவடை பண்ணுறாங்கன்றத எடுத்துக்கலாமா சார்? அவரோட உழைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் காலம் கூடியிருக்கும்னா அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கோம். தென் மாவட்டத்தில் சில மாவட்டங்களை தாண்டி மற்ற இடங்களில் அது பெரிய அளவில் வரலை. நெல்லை மாவட்டத்திலையும் பெரிய இடங்களில் அவர் உழைச்சார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடுமையான உழைப்பு இருந்தது. தென்காசி வட்டங்களில் மற்ற இதை தாண்டி அவர் போக ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் அவர் வந்து குறுகிய காலத்திலே வந்து அவர் மரணடைஞ்சிட்டார். அதற்கு பிறகு இந்து முன்னணிங்கிற அமைப்பில் வந்து இன்றைக்கும் கூட அவங்களுக்கு ஆல்வதர் ஃப்ரெண்டாட்டு அவங்க தனித்து நிற்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதி தான் இருக்குது. அந்த ஒரு பேஸ்மெண்ட்டு தான் 98 ஒரு கூட்டணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு இது உறுதியாக இருந்தது. கூட்டணி வாய்ப்பில் வாஜ்பாய் பிரதமருங்கிறது ஒரு பெரிய பூஸ்ட்டை கொடுத்தது. வாஜ்பாய் பிரதமருங்கிற பூஸ்ட்டு ஒரு வெற்றியை கொடுத்ததும் கருணாநிதியும் அதை பயன்படுத்திக்கிட்டார். என்றாலும் இந்து முன்னணி அமைப்பு வந்து ஒரு மிலிட்டண்டான அமைப்பு, பாஜகவும் மிலிட்டண்டான அமைப்பு தான். அது 98 அதிமுகவோட கூட்டணி தொடர்ந்து 99 கூட்டணி மாறாமலே மிலிட்டண்டாக அவங்க தங்களோட பணியை தொடங்கியிருப்பாங்கன்னா அதோட வளர்ச்சி வேகம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும், நிச்சயமாக இருந்திருக்கும். அது டெல்லியை பிடிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து திமுகவோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது டெல்லிக்காக அங்கே திமுக அதிமுகன்னு மாறி கூட்டணி அமைக்கக்கூடிய சூழலுங்கிற எண்ணம் தான் வரும். இன்றைக்கி வந்து அண்ணாமலை மாநில தலைவராக வந்திருக்காரு. நிச்சயமாக புதிய தலைவர் தாளிங்கநாடார் வந்து இந்த இயக்கத்துக்காக அவர் உழைத்த உழைப்புக்கு தக்கன மரியாதையை வந்து இந்த இயக்கங்கள் அவருக்கு கொடுக்கல. அது அண்ணாமலை வந்து நிச்சயமாக அதை செய்வார்னு நான் கருதுகிறேன். இந்த இயக்கங்கள் வந்து இல்லை கணேசன் பொன்ராதாகிருஷ்ணன் போன்றவங்கள்லாம், தமிழிசை போன்றவங்கள்லாம் ஐயா தாளிங்கநாடாருக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுக்க தவறிட்டாங்க. தாளிங்கநாடாரை பற்றிய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாதாரண இந்துக்கும் அவரோட உயரம் என்னங்கிறது வந்து நான் பேசுகிறத தெளிவாக தான் பேசுகிறேன், இயல்பாக தான் பேசுகிறேன், அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த உயரத்தை வந்து இளகணேசன் பொன்ராதாகிருஷ்ணன் தமிழிசை போன்றவங்கள்லாம் உரிய அளவில் மதிக்கலைங்கிறது உள்ள ஆதங்கமே எனக்கு உண்டு. ஒரு ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துறேன், தெளிவாக வெளிப்படுத்துகிறேன். அதை வந்து அண்ணாமலை முருகன் ஜி, கேசவ விநாயகம் ஜி இவங்கள்லாம் நிச்சயமாக அண்ணாமலை ஜி போன்றவங்கள்லாம் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. பிப்ரவரி மாதத்தில் தாளிங்கநாடார் நினைவுனால பெரிய அளவுக்கு தமிழக பாஜக செய்யும்னு நம்புகிறேன், செய்ய வேண்டும் என்று அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக சார், தாளிங்கநாடார் அவர்களுடைய இந்த இந்து முன்னணி சார்ந்த அவர் இயங்கினது, அதன் பிறகு அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பயணத்தை அமைச்சுக்கிட்டார், உங்களுக்கும் அவருக்கும் நடந்த பல சம்பவங்களை குறித்து நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியாதவங்க பற்றி கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இருந்தது சார். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.